ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய மக்கள் நீதி மயம் கட்சியின் பொதுச் செயலாளர் சி கே குமரவேல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சி கே குமரவேல் சார் வணக்கம் வணக்கம் மாதேஷ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சார் இந்த கொரோனா கால ஊரடங்கு அதே போல சில எல்லாம் கொடுக்கப்பட்டு நிறைய இயல்புகள் எல்லாம் இயல்பு நிலையில எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் ஆரம்பத்துல இருந்தே நீங்க மக்கள் நீதி மயம் கட்சியின் பொதுச் செயலாளர் மட்டும் இல்லாத ஒரு பிசினஸ் மேன் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி சார் ஆரம்பத்திலேருந்தே இந்த மத்திய மாநில அரசின் நடவடிக்கைகள் கொரோனாவின் தடுப்பு பணிகள் அதே போல ஆஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து கடுமையான விமர்சனத்தை திரு கமலஹாசன் உங்கள் தலைவர் கொடுத்து கொண்டே இருந்தார் என்னுடைய கேள்வி அரசை விமர்சனம் பண்ணி இருக்கு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க மக்கள் நீதி மையம் நிறைய குறைகளை சொல்லிட்டே இருக்கீங்க ஆலோசனைகள் சொல்றீங்க இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட பரிசோதனையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு கமலஹாசன் நான் பார்த்தேன் அதை படித்தேன் தொடர்ந்து இந்த விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிற திரு கமலஹாசன் அவர்கள் அவரும் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் அவர் என்ன செய்திருக்கிறார் கமல் எங்கே போனார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்குல்ல இந்த நாலு மாசத்துல அவருடைய பணிகள் என்னவா இருந்தது கமல் கமல் சார் வந்து இந்த நாலு மாசத்துல வந்து ஒரு எங்களுக்கு வந்து வழி நடத்துற மிக ஒரு ஆளுமையா வந்து இருக்கு இருந்துட்டு இருக்கிறாரு இன் பேக்ட் வந்து உங்களுக்கு முதல்ல விட இன்னும் வந்து ஆபீஸ் டிராவலு மத்த வேலை எல்லாம் இருக்கும் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து முதல்ல விட இன்னும் மோர் என்ன சொல்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக அதான் ஃபோக்கஸ்ட் தான் கரெக்டான வேர்டு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவும் அந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கு வந்து என்னென்ன தேவை இருக்குது அப்படின்றத வந்து கண்டினியூஸாக காய் தின இருக்கிறாரு முக்கியமாக நான் சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லோருடையுமே வந்து ஒன் ஆன் ஒன் பேசுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எல்லோருக்கும் ஒரு பூஸ்ட் மாதிரி அதாவது மாவட்ட செயலாளர்களாக இருக்கலாம் இல்ல இல்ல ஒரு ஒரு பொறுப்புல இருக்கிற பகுதி செயலாளர்கள் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஐடி ஐடிவிங்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களோடயும் இண்டிவிஜுவலாகவும் கலெக்டிவாவும் ஜூம் கால்ல அவர் பேசுனது பிளஸ் வந்து நேஷனல் இன்டர்நேஷ்னலா இருக்கிற எங்களுடைய வந்து நம்ம யூகேல இருக்கிறவங்க யூஎஸில் இருக்கிறவங்க ஒரு ஒரு சாப்டரில் இருக்கிறவங்களோடையும் பேசி அவங்களுக்கு எப்படி எல்லாம் அவங்கள ஊக்கப்படுத்தி எப்படி அவங்கள இது பண்ணுறதுன்றதை பண்ணும்போது வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அந்த உற்சாகத்தோட நிறைய பேர் வந்து கிரவுண்டுக்கு போயிட்டு நிறைய நல்ல வேலைகளை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க அதில் எனக்கு முக்கியமாக பிடிச்சது அப்படின்னு நான் சொல்லணுன்னா ஒரு விஷயத்த நான் ஹைலைட் பண்ணணும் ஏன்னா எல்லாரும் வந்து முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது அந்த அந்த இவங்கெல்லாம் வந்து நிறையா எங்க எங்களுடைய இவங்க தோழர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா எல்லாரும் வந்து அந்த நற்பணி இயக்கத்துலேருந்து வந்தாங்க அதனால நற்பணி அவங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாகவே அவங்க நிறையா செய்வாங்க ஆனாலும் வந்து அவங்க வந்து அதனால் வந்து இந்த கொரோனா போகும்போது அவங்க வந்து எல்லாரும் இறங்கி கெடுக்கட்டுன்னு வேலை செஞ்சாங்க அப்போ செய்யும் போது வந்து எல்லாரும் ஃபோட்டோ போட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சார் சொன்னார் நீங்கள் வந்து கொடுக்குறதெல்லாம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் சேஃபாக இருங்க உங்களுடைய உங்களுடைய வாட் யூ கால் ஹெல்த்த நீங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது முக்கியமா வந்து யாருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ அவங்களுடைய படத்தை போடாதீங்க அது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்றிருந்து அவர் வந்து எங்களை வந்து கரெக்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து மக்கள் நீதி நீதிமலையம் போடுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பட் ரிசீவர் யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியாது அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து பண்ணது வந்து எனக்கு பர்சனலி எல்லாருக்குமே பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை கமலஹாசன் அவர்கள் செய்தார் ஒரு லீடரா அவர் அதை மட்டும் செய்தாரு ஜூம் மீட்டிங்ல பேசினாரு ஒருங்கிணைத்தாரு பல ஊர்கள்ல இருக்கக்கூடிய நற்பணி இயக்கங்கள்ல இருந்து வந்த ரசிகர்கள் பொறுப்பாளர்களை ஒரு தலைவரா ஏதேனும் ஒரு இடத்துல மக்களின் குறைகளை போய் கேட்டுக்கணும் இல்ல இன்னைக்கு இருக்கிற பிரதான எதிர்கட்சி தலைவர்கள் பலர் அதை செஞ்சிருக்காங்களே சார் ஏன் திரு கமலஹாசன் இறங்கி வரல அதாவது அட்வைஸ் இருக்குது அவருடைய அட்வைஸ் டாக்டர் படி அவர் வந்து வரக்கூடாதுன்னு இருக்குது அதனால் அவர் வந்து ஃபாலோ அப் பண்ணியிருக்கிறாரு அதனால் அவர் இது வரைக்கும் வரல ஹேவிங் செட் தட் அவருடைய வந்து அவருடைய வந்து அவருடைய ஆப்சன்ஸ் ஒன்றும் ஃபீல் பண்ணாமல் அவர் வந்து மற்ற எதிர்கட்சிகளை விட மற்ற அரசியல்வாதிகளை விட போல்டாகவும் செஞ்சிருக்கிறாரு தெளிவாகவும் செஞ்சுருக்கிறாரு அதே டைம் வெறும் குறை மட்டும் சொல்லின்றது கிடையாது அதுக்கு என்ன சொல்யூஷனும் சொல்லியிருக்கிறாரு சொல்யூஷனை தாண்டி நாங்களும் உங்களுக்கு அது அது அடுத்த ஸ்டேஜ் வந்தவொடனே வந்து இன்னைக்கு வந்து குறை சொல்றதும் கிடையாது சொல்றதும் செய்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் தீர்வு பீதி சேஞ்ச் ஏன்னா ஈசி வந்து கொறை சொல்றது ரொம்ப ஈஸி பட் எது அது கரெக்ட் பண்றது எப்படி அதை மேல எடுத்துன்னு போறதுன்னு தான் ரொம்ப முக்கியம் அந்த அதுல அந்த நாமே தீர்வுன்றதுல வந்து நிறைய நிவாரண பொருட்களை எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு மக்கள் நீதி மையம் கேட்குதோ ஆமா வந்து ஒரு ஒரு மக்களும் வந்து இப்ப நாங்க வந்து கொடுக்கறதுன்றது ஒரு ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் அரசாங்கத்துக்கு தான் பெரிய கை இருக்கு ஆனால் வந்து இன்னைக்கு அதை விட இன்னும் பெரிய கையா நாங்க பாக்குறது மக்களையே வந்து மக்களுக்கு வந்து சொல்யூஷனா வரணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறது நிறைய தனி மனிதர்கள் வந்து இன்னைக்கு வந்து மேல வந்துட்டோம் ஆனா சமுதாயம் மேல வந்துதான் கேட்டா கிடையாது அதுக்கு ஏன்னு சொன்னா எல்லாரும் சமுதாயத்து மேல வந்து ஒரு போக்கு சரி கிடையாது அந்த இது மாறணும் அப்படின்றது தான் ஈச் ஒன் ஷுட் ரியலைஸ் தேர் ஓன் தேர் ஓன் பொட்டன்ஷியல் அண்ட் தேர் ஓன் ரோல் அதாவது டோன்ட் ஸ்கிரீம் ஃபார் சேஞ்ச் பி தி சேஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த நாமே தீர்வோட முக்கியமான விஷயம் இல்ல அது மக்களிடையே பெற்று மக்களுக்கு கொடுக்கறதுன்றது அது என்ன முறை சார் அதை மக்களே நாங்களே பரிமாறி போடலாம் மாத்தி போடலாம் பிரிட்ஜ் பிட்வீன் தி ஹேவ்ஸ் அண்ட் தி ஹேவ் நாட்ஸ் தெர் இஸ் ஒன் சைட் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் தேர் இஸ் லாட் ஆஃப் பீப்பிள் ஹூ டு பிரிட்ஜ் ஆர் ஆக்டிங் அஸ் ிட்ஜ் பிரிட்ஜ் கிட்டே இருந்து வாங்கி யாருக்கிட்ட கொடுக்கணும்ன்றது ஒரு முக்கியமான ரோல் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர்த்த வந்து பணம் இருக்குது நிறைய பேர்கிட்ட டைம் கிடையாது செய்யணும்ன்ற பணமும் இருக்குது அவங்களுக்கு வந்து பிரிட்ஜ் வேணும் கரெக்டான ஆள் ரீச் ஆகணும் தவறான ஆள் கிட்ட போச்சுன்னா அது தவறா போயிடும் அது அது இல்லாம ஒரு நம்பகத்தகமையான ஒரு பிரிட்ஜ் ஒன்னு வந்து வி ஆர் அ பிரிட்ஜ் பிட்வீன் தி ஹேவ் அண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாங்க வந்து கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய கட்சிகள் மாதிரி நாங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு நாங்க வந்து கட்சி நடத்துறதுக்காக நாங்க வரல நாங்க வந்தது நாங்க வந்தது வந்து உங்களுக்கு வந்து உண்மையாலுமே இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கமல் சாரு அவரு சம்பாரிச்சு டாக்ஸ் கட்ட படத்தை வச்சு ஆரம்பிச்ச பணத்துல அதுக்கப்புறம் அவரோட மத்தவங்க எல்லாம் சேர்ந்து எங்களால முடிஞ்ச டைமும் எங்களால முடிஞ்ச பணமும் போட்டு நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட வந்திருக்கிறோம் இங்க வந்து ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேமுக்கோ இங்க வந்து பணம் காசு போட்டு பணம் பணம் போட்டு பணம் எடுக்கிறோம் நாமே தீர்வுக்கே நாம வந்து மக்கள் கிட்ட கேக்குறோம் கட்சி நடத்த நாம இல்ல நாங்களும் போட்டிருக்கோம்

என்னுடைய அடுத்த கேள்வி சார் இந்த சாத்தான்குளம் இஷு சம்பந்தமா ரொம்பவும் ஒரு கொதிப்பான மனநிலையில ஒட்டுமொத்த தேசமே இருந்தது நீங்களும் உங்களுடைய பதிவெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்க பேசினத ரொம்ப கொதிநிலையில திரு கமலஹாசன் உங்கள் தலைவரை போலவே நீங்க ஒரு கொதிநிலையில பேசுனீங்க இதுல நீங்க பேசினதுல இருந்தே நான் ஒரு கேள்வியை நான் எடுத்திருக்கேன் தமிழக போலீசார் அமெரிக்க போலீசாரிடம் அதாவது பாடம் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அமெரிக்க போலீஸ் நமக்கு ஜார்ஜ் பிளாய்டுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதான் ஒரு கருப்பினும் ஒரு நிறைவேறிய காட்டியிருக்காங்க காவல்துறை அங்கேயும் காட்டமான முறைகள் நடந்திருக்காங்களே சாத்தான்குளம் சம்பவத்துல போலீசார் எப்படி நடந்துகிட்டாங்களோ ஒரு ஒரு குறிப்பிட்ட போலீஸ் எப்படி நடந்துகிட்டோ அதே போல ஒரு குறிப்பிட்ட போலீஸால் ஏற்பட்டது தானே அவங்க கிட்ட போய் நம்ம தமிழக போலீஸ் என்ன பாடம் கத்துக்கணும் அமெரிக்க போலீஸ் கிட்ட அதாவது அது அது அந்த சம்பவம் உடனே அமெரிக்க போலீஸ் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுச்சு அந்த போலீஸே வந்து ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டே வந்து பேசினாங்க அதாவது ஒரு தவறு செய்யறதுன்னும் போது யார் பொறுப்புல இருந்தாலும் நான் தவறு செஞ்சோம் அப்படின்னு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு நாங்க இனிமேல் செய்ய மாட்டோம்ன்ற ஒரு ரீஅஷூரன்ஸ் அது கொடுத்தாங்கன்னா தமிழக போலீஸ் மேல நமக்கு வந்து நிறைய நம்பிக்கை வரும் அதுதான் நான் சொன்னேன் நான் அதுக்கு முன்ன அமெரிக்கன் வந்து ஜார்ஜ் ஃப்ளாய்டை வந்து அவங்க கழுத்து மேலே அவர் அவர் மெரிச்சு அவர் வந்து பத்து பத்து நிமிடம் இது பண்ண நான் ஒன்று ஜஸ்டிஃபை பண்ணல அது மிகப்பெரிய தவறு அதுக்கு தான் வந்து உலகமே அதுக்கு வந்து இது ஜஸ்டிஸ் ஃபார் ஜார்ஜ் ஃப்ளாய்டின்னு வந்து குரல் எழுப்புச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக வெடிச்சுது இது வந்து அமெரிக்காவில் காலகாலமாக இருக்கிற இங்கே இங்கே வந்து ஜாதி வெறி மாதிரி இங்கே இங்கே வந்து என்ன சொல்றது மதவெறி மாதிரி அங்கே வந்து நிறவெறி வந்து கலர் இல்ல சாத்தான்குளம் சம்பவத்தை வேற எந்த போலீஸும் நியாயப்படுத்தல சார் வேற எந்த காவல்துறையினரும் இது எங்க காவல்துறையினர் யாரும் மன்னிப்பு கேட்கல சார் அமெரிக்கன் போலீஸ் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுச்சு அமைதி சார் அவங்களுடைய அமைதியே ஒரு கோபம் தானே சார் அவங்க அவங்க அவங்களோட அமைதியே இதுல தவறு நடந்திருக்கு நம்முடைய துறை சாங்கவ தவறு பண்ணியிருக்காங்க தான அது எப்படி வேணா இன்டர்プリட் பண்ணிக்கலாம் நீங்க அமைதியே வந்து அவங்க ஒத்துக் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அவங்க அமைதியே நான் வந்து அவங்க கன்சர்ன் இல்லன்னு நான் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் சார் தவறு செஞ்சா தவறு செஞ்சேன்னு சொல்ற உனக்கு தைரியம் இருக்கா சரி இல்ல இல்ல சார் நாம கடந்த காலங்கள்ல ஸ்காட்லாண்ட் யார்ட் ஸ்காட்லாண்டியா போலீஸ் அங்க நம்மது போலீஸ் தமிழக போலீஸே கடந்த காலங்களில் பாராட்டியிருக்கும் இந்த கொரோனா காலத்துல உயிரை பணையை வைத்து வீட்டுக்கு கூட போகாம அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும் நம்ம அதையும் பாக்கணும் யாரோ ஒரு சில போலீஸ் பண்ண தவறுக்காக ஒட்டுமொத்த போலீஸும் நீங்க காட்டமான முறையில விமர்சனம் பண்றது சரியா சார் சார் ஒட்டுமொத்த போலீஸும் சொல்ல ஆனா இந்த சாத்தான்குளம் ஒண்ணு எக்ஸப்சன் கிடையாது அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்க ஊடகத்துல அது தவறு சார் அது அது யாராலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு உயிர் இரண்டு உயிர் போயிருக்குது அது யாராலும் ஏற்றுக்க முடியாது சார் ஆனா நீங்க அமெரிக்க போலீஸ் கிட்ட போய் நம்ம தமிழக போலீஸ் பாடம் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது அது சரியான அவ அவசியம் கத்துக்கணும் அமெரிக்கன் போலீஸ் மன்னிப்பு கேட்டுச்சு தமிழக போலீஸ் மன்னிப்பு கேட்டுச்சா இல்ல மன்னிப்பு கேட்கணுமா ஒட்டுமொத்த தமிழக போலீஸ் அப்படிதான் இருக்கா ஆமா அவசியம் அமெரிக்க போலீஸ் யாரு யாரு ஒட்டுமொத்த போலீஸ் ஒண்ணு நான் நிக்க சொல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இந்த தவறு மக்கள் நீதி மையத்துக்கு மக்கள் நீதி மையத்தினருக்கு போலீஸார் மீது காவல்துறையினர் மீது என்ன கோபம் இந்தியன் படம் விவகாரத்துல விசாரணைக்கு அழைத்த போது எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு கமலஹாசன் சொன்னதுனால ஒரு கோபமா பா எங்களுக்கு எதுக்கு பா கோ காவல் துறை மேல எங்களுக்கு எதுக்கு பா கோவம் நாங்க ஒரு இஷ்யூ ஒரு இஷ்யு ஒரு இஷ்யூ ஓட முடிஞ்சிருது நாங்க ஒண்ணு கேரி ஃபார்வர்ட் பண்ணல இன்னைக்கு நாங்க பேசறது சாத்தான்குளம் நீங்க வந்து தேவையில்லாம நீங்க முடிச்சு போடாதீங்க எங்களுக்கு அது அந்தந்த இஷ்யூட முடிஞ்சிருச்சு அது ஒரு கமல்ஹாசன் ஒரு 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 சினிமா இதுவா போனாரு அது அவங்க இது பண்ணாங்க அது அதோட முடிஞ்சு போயிட்டு அது ஒரு ஸ்மால் இன்சிடென்ஸ் அதை வந்து நாங்க எதுக்கு கேரி பண்ணணும் இல்ல இதுல இதுல எச் ராஜாவுக்கு ஒரு ராஜாவுக்கு இந்த ஆத்திரம் காவல்துறையினர் இருக்கு அப்படின்றீங்க உங்களுடைய கோபம் ஆக்சுவலா அவங்களுடைய கோபம் வெளிப்பாடு ஒரு சாமானிய மக்களின் மீது இருக்கிறதுன்னு சரி ஹெச்ராஜ் ஹெச் ராஜா மீது இந்த கோபம் வரல அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் அவர் மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்காரு அதெல்லாம் நமக்கு தெரியணும்ல அதையும் நம்ம பதிவு செய்யணும்ல இது ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சில தலைவர்கள் மேல ஒரு கட்சி மேல நீங்க காட்டமான விமர்சனம் வைக்கிற மாதிரி தெரியல இல்லப்பா இப்போ வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் நடந்துக்கிற தப்புக்கு அவர் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாரு அந்த ரெஸ்பான்ட் பண்ணும்போது போது இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி வந்து இன்னைக்கு ஒரு அர்ஜுன் ஒரு அரசியல்வாதி வந்து எட்டி உதைக்கிறாரு அதெல்லாம் வந்து நீங்க வந்து போலீஸ்காரங்க நீங்க வந்து எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் வந்து ஒரு சாமானியன் வந்து ரெண்டு பேர் வந்து கடையை ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு ஏதாவது நீ பேர சொல்லு நான் ரூல ரூல சொல்றேன் அதுதானே வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய ஆபரேட்டிங் பிலாசபியா இருக்குது நீ நீ யாருன்னு தான் முக்கியம் நீ யாருன்னு சொன்னா அதுக்கேத்த தான் வந்து ரூல்ஸ் மாறும் இது கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கிறது கிடையாது கான்ஸ்டிடியூஷன் படி நடந்ததுன்னா இன்னைக்கு சாத்தான் குளத்துல அத்தனை பேர் மிஸ்டேக் நடந்திருக்குமா இது வந்து ரைட் ஃப்ரம் வந்து உனக்கு வந்து அவங்க எஃப்ஐஆர் புக் பண்ண முடியும் போறதுக்கான கேஸ் ஆகுது அது அரெஸ்ட் பண்றதுக்கான கேஸ் ஆகுது அதுக்கப்புறம் அப்ல வைக்கலாமா அதுக்கப்புறம் அடிக்கலாமா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணலாமா அதுக்கப்புறம் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா அப்புறம் கோயில் சிறை கோயில் பெட்டி சிறையில் அடைக்கலாமா அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணி வந்து முதலமைச்சர் வந்து ஒன்றுமே நடக்கலன்னு பேசலாமா அதுக்கப்புறம் வந்து ஆய்வாளரே வந்து அடுத்த நாள் வந்து முன்னால் புடுங்க முக்க முடியாதுன்றது திரும்ப வந்து வந்த ஊர் கிட்ட பேசலாமா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நாளே ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணி அடுத்த நாளே ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாமா அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஆய்வாளரை புடிக்கிறதுக்கே போலீஸ் சீசிங் போலீஸ் ஆக்கலாமா அதுக்கப்புறம் போலீஸுக்கே போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கலாமா இல்ல இப்ப காவல் துறையரே கைது பண்ணிட்டாங்க சார் சம்பந்தப்பட்டவங்க அரசு துரித நடவடிக்கை வந்து இது அரசு துரித நடவடிக்கை எடுக்கல ஜுடிஷியரி இன்டர்வியூ பண்ணிச்சு மக்களுடைய போராட்டம் தான் அதை எடுக்க வச்சுச்சு ஆக்சுவலா வந்து அரசு வந்து இத தட்டி கழிக்க பாத்துது கொஞ்சம் வந்து மக்கள் உஷார் நிலையில இல்லனா இத வந்து வன் மோர் கேஸ் ஆயிருக்கும் இது

என்னது இதுலயும் மார் வழியிலயும் வந்து இறந்துட்டாரு அவங்க ரெண்டு பேரும் கட்டி புரண்டாங்க இதனால செத்து போயிட்டாங்கன்னு ஒரு கேஷுவல் ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் கூடயே ஒரு இருபது லட்சம் ரூபா அப்படியே நடந்ததுன்னா சொன்னா சார் ஒரு குடும்பத்துக்கு சார் ஒரு ஒரு பதற்றமான இடத்துல ஒரு நிவாரணம் அந்த வீட்டுக்கு கொடுக்கறது அது இயல்பா எல்லாருமே செய்யறது நாங்க கேக்குறது நாங்க கேக்குறது வந்து நீதி நீங்க கொடுக்கறது நிதி ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு ஒரு டைமுக்கும் நீங்க என்ன இதுன்னா ஆக்சிடென்ட் ஆயுது இது வந்து பிளான்ட் மர்டர் குறிப்பிட்ட அந்த காவல்துறை இப்ப கதறறாங்க அதற்கான காரணம் அரசின் நடவடிக்கையிலும் அரசு வேகமா துரிதமான இந்த விஷயத்தை மக்களுடைய வந்து மக்கள் போட்ட பிரஷரும் அரசுக்கு ஜுடிஷியரி எடுத்துர்க்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பால தான் அரசு ரெஸ்பான்ட் பண்ணிச்சு அரசு டிட் நாட் ஆக்ட் ஆக்டிவ்லி அரசு முதல்ல இதை தள்ளி வைக்க பாத்துச்சு இன்னைக்கு இந்த முழு மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தான் இன்னைக்கு அவசர அவசரமா நாங்களும் ஏதாவது ஆக்சன் பண்ற மாதிரி நான் அடிக்கிற மாதிரி அழு நீ மாதிரி கொஞ்ச நாள் அழுவாங்க அதுக்கு தூத்துக்குடி மாதிரி ஆயிடும் நமக்குதான் தூத்துக்குடியில என்ன நடஞ்சுன்னு தெரியல பதிமூணு பேரை நிக்க வச்சு சுட்டாங்கல்ல இல்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் சரி சார் இதுல வந்து போலீசின் அதிகாரத்தை குறைக்கணும்னு சொல்றீங்களே அதிகாரத்தை அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரி அதிகாரத்தை நீங்க குறைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க ஐயா மனுஷனா மனுஷனா நடத்துங்க இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனா எல்லாரும் வந்து யாராவது ஒரு மிடில் கிளாஸ்லயோ இல்ல கிட்ட கேட்டா ஐயோ நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் எல்லாம் போகமாட்டேன் அப்படின்னு பயந்து சொல்றாங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து பயப்படணும் அதெல்லாம் மாத்துங்க இன்னைக்கு கொடுத்துருக்க ரூல்ஸ் இன்னைக்கு புது ரூல்ஸ் எல்லாம் இல்ல இப்போ ஆல்ரெடி நிறைய வந்து ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு அதை நீங்க ஒழுங்கா பாதுகாத்தா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாவே போதும் அதே பண்ணாம நீங்க போலீஸ் காக்கி சட்டை போட்டதுனால நீங்க எது வேணா பண்ணலாம் போலீஸ்காரனை எதிர்த்து எப்படிடா பேசுவேன் இதுதானே அங்க கொஸ்டின் நான் கொஸ்டின் கேக்குறேன் போலீஸ்காரனை ஏத்தி ஏன் பேசக்கூடாது நான் என்னோட ரைட்டை கேக்குறேன் நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க வந்து லா நீங்க என்ன ஒரு ஆபீசர் நீங்க நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு நான் ஏன் உன்ன ஏத்தி ஏன் பேசக்கூடாது கேக்குறேன் அதுல என்ன தவிர நீங்களும் ஒரு பிசினஸ் நடத்தக்கூடியவர் சார் ஒரு குறிப்பிட்ட நேரம் அதாவது அது அது பெரிய தவறு கிடையாது இருந்தாலும் நாமளும் அவங்களுடைய அவங்களுடைய சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் ஊரடங்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கலாமா அப்படின்னு இந்த வியூலயும் நம்ம பாக்கணும் இல்ல அதையும் நம்ம பாக்கலாமா அதுக்கு அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கணுமோ இல்லன்னா நீங்க வந்து இது பண்ணணுமோ அது சொல்லுங்க நீங்க அது தவறு கிடையாது பட் அதுக்கு எதுக்கு எதுன்னு சொல்லி இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு வெடிச்சுது அதுதான் அதுதான் பிரச்சனை இது வந்து இவங்க சர்வசாதாரணமா எல்லா இடமும் அந்த மாதிரி ஹை ஹேண்டடாவே பிஹேவ் பண்ணுவாங்க ஒட்டுமொத்தமா தமிழக போலீஸே இப்படிதான் இப்படி இப்ப எனக்கே வந்து நிறைய போலீஸ்ல நண்பர்கள் இருக்கிறாங்க எனக்கு வந்து தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் வந்து நிறைய நல்லவங்களும் இருக்கிறாங்க அவங்களும் இந்த இதுக்கு வந்து ஆஃப் தி ரெக்கார்டு வந்து இது நடந்தது தவறுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால நான் வந்து ஒட்டுமொத்த தமிழக போலீசியோ ஒட்டுமொத்த இந்திய போலீசியோ நான் வந்து தவற சொல்லல ஆனால் வந்து இந்த சாத்தான்குளம் நடந்தது வந்து சாத்தான்குளத்துக்கு மட்டும் நடந்த எக்ஸப்ஷன் கிடையாது இந்த மாதிரி விஷயம் நிறையா சாத்தான்கள் நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு அப்படின்ற விஷயம் ஏன்னா இது ஒன் ஆஃப் கேஸுன்னு சொல்லி சாத்தான்குளத்தோட நிறுத்தினாதீங்க இது வந்து லார்ஜர் ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் வந்து தைரியமாக போக முடியல ஒரு மிடில் கிளாஸ்லேயோ ஒரு படித்தவங்களோ ஒரு பெண்களோ தைரியமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியுமா அங்கே காலையிலேருந்து சா நைட்டு வரையும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யாரும் போலீஸுக்கு வந்து அந்த பயம் வராதா நிறைய போலீஸ் நைட்ல இருக்கிறவங்க போது உங்களுக்கு வந்து அங்க அங்க நடக்கிற பிரச்சனைகளே அந்த ஆஃப் போலீஸ்னு ஒரு கான்செப்ட் அது வந்து நம்ம ஃப்ரெண்ட் தடை பண்ணிட்டாங்க தடை அரசாணையா தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு வெளியிட்டாங்கன்னு தெரியும் எனக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட் டாக்டர் பிரதீப் பிலிப் வந்து ரொம்ப நல்ல எண்ணத்தோட போலீஸுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கணும்னு பேரே ரொம்ப அழகா இருக்கு பட் வந்து அது ஆஃப் இல்லாம அது வந்து எனிமிஸ் ஆஃப் போலீஸ் ஆயிடுச்சு இது எல்லாம் இன்னைக்கு வந்து சட்டத்துல பிரச்சனை இல்லை பிரச்சனை அது ஒரு ஸ்டேஜ்லயும் பிரச்சனை அதனால வந்து வந்து இன்னைக்கு அதோட உச்சக்கட்டம் தான் சாத்தான்குளம் அதனாலதான் இவ்வளவு பெரிய உலக அட்டன்ஷன் இது பெற்றுச்சு இது நிறைய டைம் நடந்திருக்கு ஒரு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து ஒரு ஜஸ்டிஸ் பிரகாஷ் ஜஸ்டிஸ் புகழேந்தியும் வந்து அவங்க இன்டர்வியூன் பண்ணி கேஸ் எடுத்தாங்க அது அதனாலதான் வந்து இந்த கட்சி இந்த இந்த இதுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு முறை வந்து அவங்களுடைய ஒரு பெண் காவலர் தான் வந்து இப்போ சாட்சியம் சொல்றாங்க அங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் இருக்கிறாங்க வேற ஒரு ஒரு ஆளுக்கு கூட அந்த திராணி கிடையாது அங்க நடந்த அவ்வளவு பெரிய அநியாயத்தை வந்து கேட்கறதுக்கு மீதி ஒரு இருபது முப்பது போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல யாரும் சொல்லலாம்ல யாருக்காவது அந்த தைரியம் இருக்கா ஒரு மனசாட்சி இருக்கா நமக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு ஒரு மனிதாபிமானம் இருக்கா

அவங்களே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில வச்சுக்கிறது மிகப்பெரிய தவறு போலீஸ்ன்றது மக்களுக்கும் அது அரசாங்கத்துக்கும் இருக்கிற முக்கியமான கனெக்ட் பாயிண்ட் போலீஸ் அதுக்கு வந்து தனி அமைச்சர் வந்து அந்த காலத்துல கக்கன்னு ஒருத்தர் தொடர்ந்தார் அவர்தான் கடைசி வந்து போலீஸ் அமைச்சர் அதுக்கப்புறம் போலீஸ் அமைச்சர்னு ஒரு ரோலே இல்லை அதாவது போலி அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது நல்லது இது வந்து நல்லது நடக்கணும்னு அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையை போலீஸ்காரங்க கவர் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க பிரச்சனையை இவங்க கவர் பண்ணுவாங்க அதனாலதான் ஜெயலலிதா வந்து ஈவன் பத்மினி வழக்கிலே வந்து அந்த இதுல வந்து அண்ணாமலை நகர் இதுல வந்து அவங்க அந்த அந்த பெண்ணை பத்தி அவ்வளவு கேவலமா பேசினாங்க அவங்க அவங்களுடைய ஆளை கவர் பண்ணணும் போலீஸ கவர் பண்ணணும் இருக்கும் தனி அமைச்சர் அவசியம் ஆமா அது அவ்வளவு முக்கியமான அமைச்சர் அது ஏன்னா ஒரு முதலமைச்சர் நிறைய வேலையில இருக்கிறாங்க அதுல ஒரு முக்கியமான அமைச்சகம் அவங்க வச்சு கூடாது ஏன்னா அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இன்னைக்கு கொரோனால வந்து டெய்லி வந்து கொரோனா வந்து பிரச்சனையை பாப்பாரா இந்த போலீஸ் பிரச்சனையை பாப்பாரா இல்ல அது ஒரு தனி அமைச்சகம் போட்டா அது சரியாயிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் களையப்படும் அப்படி இல்ல ஒண்ணு சொல்ல வரல அது ஒன் ஆஃப் தி ஸ்டெப் இதுல நிறைய ஸ்டெப் இருக்கு ஓகே நிறைய நம்ம வந்து பத்து என்னென்ன பண்ணலாம் நம்ம லிஸ்ட் பட் ஒன் ஆஃப் தி ஸ்டெப் நான் சொல்றது வந்து இது இட் இஸ் அ நெக்ஸஸ் பிட்வீன் பொலிட்டீஷியன் அண்ட் அண்ட் போலீஸ்மேன் அந்த நெக்ஸஸ் வந்து ஒடிக்கணும் என்னுடைய அடுத்த கேள்வி சார் இந்த காவல்துறை விஷயத்துல நிறைய விஷயங்களை வந்து மாத்தணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க அது கேட்க வேண்டியவர்களுக்கும் அதிகார மையத்துக்கு நிச்சயமா போய் சேரும் என்னுடைய அடுத்த கேள்வி வங்கி கடன் தாமரை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து பாஜக அறிமுகப்படுத்தி இருக்காங்க அதனுடைய தலைவரா வந்து எஸ்ஆர் சேகர் பாஜகவினுடைய பொருளாளர் எஸ்ஆர் சேகர் தலைமையில் வந்து அதை தொடங்கியிருக்காங்க அதாவது வங்கிக் கடன் வந்து எளிய மக்களுக்கு சாமானியர்களுக்கு ஒரு எட்டா கனியா இருக்கு அந்த நாங்க ஏன்னா மத்திய அரசு வந்து இந்த இருபது லட்சம் கோடி அதாவது ஒரு தற்சார்பு இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அந்த அதன் மூலமா வங்கி கடன் எம்எஸ்எம்ஐ சட்ட அரசுகள் வங்கி கடன் பெற்றுத்தர நாங்க ஒரு குழுவை அமைச்சிருக்கோம் எங்க கிட்ட நீங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு பாஜக சொல்லுது ஆனா நீங்க என்னன்றீங்க இது வந்து பாஜகவுக்கு ஆள் சேர்க்கிற வேலையை பாஜக பண்ணிட்டு இருக்கேன்றீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க நானே திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் பேட்டி எடுத்திருந்தேன் கேள்வி கேட்டிருந்தேன் இது ஒரு நல்ல திட்டம்னு நானே கூட இத பார்த்தேன் ஆனா நீங்க வந்து நானே சொல்றதுனால இது நல்ல திட்டம் நான் சொல்ல வரல நான் அவர்கிட்ட முழுமையா கேட்டு பெற்றதை வைத்து நான் அப்படி பார்த்தேன் நீங்க என்ன குறை கண்டுட்டீங்க அவங்க பாஜகவுக்கு ஆள் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்ல இல்ல அவங்க வந்து செய்யற வேலையை வந்து கரெக்டா தேவையான மக்களுக்கு வந்து இந்த கடனை அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயம் ஒண்ணு அவங்க யாருக்கு தேவை அவங்க கட்டுவாங்களா அப்படின்னு அவங்க ஜட்ஜ் அவங்களுக்கு கடன் வந்து இருந்து தனி ஒரு இல்ல தனி ஒரு பொருளாதார வல்லுநர் குழு வங்கி நிர்வாகத்தில் வேலை செய்த மேலாண்மை குழு தனியா அமைச்சிருக்காங்க அதுக்கு ஒரு டீம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு டீம் எல்லாம் நிறைய போடலாம் உங்களுக்கு நானே வந்து பேங்க் லோன் ஃபர்ஸ்ட் லோன் வாங்கறதுக்கு ஐம்பத்தி நாலு பேங்குக்கு போனேன் அம்பத்தி நாலாவது பேங்க் தான் எனக்கு கொடுத்தாங்க அது வரைக்கும் வந்து என்னுடைய லோன் வந்து அவங்கள பொறுத்த வரையும் நாட் வேலிடு ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு லோன் வாங்குறதுன்னா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு வந்து நம்ம நிதர்சனமா எனக்கு தெரியும் எனக்கு அதனால வந்து இன்னைக்கு ஒரு மிடில் மேனை போட்டுட்டு எந்த லேபிளையுமே அது ஒரு ஆடிட்டராக இருக்கலாம் இல்லைன்னா வேற எந்த பேங்க் மேனேஜரே நிறைய ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர் அந்த வேலையை செய்வாங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறது வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது ஒரு ஆந்திர புறனுக்கு கடன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அவங்க போய் கஷ்டப்பட்டு வாங்கி அந்த கடனை வாங்கினாதான் அவங்களுக்கு கட்டணுன்ற அந்த இது வரும் அப்படி இல்லாம யாரோ வராங்க பேப்பரை கொஞ்சம் ரெடி பண்ணுற திட்டம் சார் எங்களுடைய திட்டம் ரீச் ஆகணும் மத்திய அரசுக்கு பாஜகவுக்கு பேர் வரணும் மோடியுடைய திட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக உதவி செய்யறாங்க அவங்க புரோக்கர் வேலை செய்யல புரோக்கர்கள்னு ஒரு குரூப் இருந்து சம்பாதிக்கிறாங்க அந்த இடைத்தரகர்களே நாங்க ஒழிக்கிறோம் அதற்காக ஒரு உதவி செய்யறோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்றோம் எங்களுடைய அந்த லட்சம் கோடி பிரதமர் அறிவித்த அந்த தற்சார்பு இந்தியாவை கொண்டு போய் எளிய மக்களுக்கு சேர்க்கணும் சாமானியர்களுக்கு சேர்க்கணும்னு பாஜக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க சரி ஆள் சேர்க்கிறாங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அதாவது வாள் போய் கத்தி வந்துட கூடாது நீங்க சொல்றீங்க அந்த புரோக்கரை நாங்க ரிமூவ் பண்ணிட்டு நாங்க வந்து அந்த புரோக்கர் வேலை இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்திருக்கிறோம் உண்மையாலுமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஆள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள்ட்ட நாங்க சேர்க்க போறோன்ற ஒரு நிலையில அவங்க வந்து பண்ணாங்கன்னா அவசியம் பரட்டும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்ல பாஜகவுக்கு ஆள் சேர்க்கறாங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நான் கேட்கிறேன் எனக்கு ஒன்னும் ஆதாரம் எல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல நான் சேர்ப்பாங்களோன்னு கேள்விதான் கேட்டிருக்கிறேன் நானு நான் ஒன்னும் சேர்க்கறாங்கன்னு நான் ஒண்ணு ப்ரூஃப் ஒண்ணு நான் ஒண்ணு அவங்க மேல ஒண்ணு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கல

நாங்க நாங்க சார் இது இதெல்லாம் வந்து எப்படின்னா சார் பவர் இருந்தா தான் வேலை நடக்கும் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு மட்டும்தான் வந்து அங்க இருக்கிற வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சர்க்கிளும் எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க நாங்க போய் கேட்டோன்னா எங்களுக்கு நியாயமான பணமே வந்து வராது எங்களுக்கு அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை இதுல வேற நாங்க எங்க போய் ரெக்கமெண்ட் பண்றது சார் உங்களால அது சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்களா அதிகார மையத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சிகளாலதான் பண்ண முடியும் உங்களால முடியாதுன்றீங்க சரியா ஆமா ஆமா அதிகார கட்சியில இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அது அவங்களும் பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன் நானு ஏன்னா இது அவங்க வேலை கிடையாது அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த வேலையை பைய பண்ண ஆரம்பிக்கிறது வந்து மிக சரியான முன்னுரிதானமா இருக்காது இந்த மாதிரிதான் முதல்ல ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வந்து கமிஷன் ஏஜென்ட் ஆயிட்டாங்க அது மாதிரி வந்து யாருக்குமே தேவையில்லாதவங்களுக்குலாம் லோன் போச்சு அப்புறம் வந்து என்பிஏ வாச்சு

தமிழர்கள் ஏன்டா ஏண்டா அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்கிறாரா சார் ஏன்னா கடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல் கிராம சபை கூட்டங்கள் எல்லாம் நீங்க நடத்தினீங்க ஆனா உள்ளாட்சி தேர்தல கூட நீங்க புறக்கணிச்சிட்டீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏண்டா அந்த காலத்துக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு ஒரு நினைவுக்கு அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாரா திரு கமலஹாசன் அவர்கள் முதல்ல விட இன்னும் ஆக்சுவலா புல் எனர்ஜியோட ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் நாங்க எலெக்ஷன் முன்னோக்கி நாங்க வந்து ஒன் எலெக்ஷன்ல உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது அது வேணா பாருங்க அது மக்கள் நீதி மையத்து தான் முன்னெடுத்துன்னு பண்ண போது நீங்க வந்து இப்ப பார்க்கும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு 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 இதுவாக இருக்கும் நைன்டீன் எயிட்டி த்ரீல கபில் தேவ் கிரிக்கெட் டீம் எப்படி வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணிச்சோ எல்லாரும் வந்து யாரும் எதிர்பார்க்காத நிகழ்ச்சி வந்து எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில வந்து நிகழ்த்தினாரோ இந்த மாதிரி ஒரு ஒரு சேஞ்ச் வந்து தமிழக மக்கள் வந்து மக்கள் நீதி மையம் தலைமையில் அவசியம் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலக்ஷன்ல நடக்க போகுது அதுக்கு நாங்கள் எங்களை வந்து தயார்படுத்திட்டு இருக்கிறோம் அந்த எலெக்ஷன் வரும்போது பாருங்க நீங்க வந்து மக்கள் எவ்வளவு எங்களை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு ஒரு பார்வையும் இருக்கு சார் நிறைய பேர் எழுதக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட கேள்வியா கேக்குறேன் ரஜினிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு கமலஹாசன் ரஜினி வருட்டம் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் இதுலயாவது நாம ஒரு வெற்றி காண்போம் அவருக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே உண்மையா ரஜினிக்காக காத்துக்கிட்டு இருக்காரா ரஜினிக்காக நாங்க எதுக்கு சார் காத்துட்டு இருக்கணும் அவர் ஃபர்ஸ்ட் வரணும் ரஜினிக்காக சினிமா வேணா காத்துருப்பாரு அவர் ஒரு சினிமா சினிமா வந்து அவர் ஒரு ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க அதுக்கு வேணா காத்துட்டு இருப்பாங்க தவிர அரசியலுக்கும் நாங்க வந்து ரஜினிகாந்துக்காக நாங்க எந்த விதத்திலயும் காத்துக்கிட்டு இல்ல நாங்க எங்களுடைய பாதையில நாங்க போயிட்டு இருக்கிறோம் அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியாது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா தமிழ தமிழ்நாடு வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்குது அது வந்து இன்னும் எப்ப வரணும்ன்றது அவர் தான் டிசைட் பண்ணணும் அது வந்து நாங்க அதை பத்தி ஒண்ணு நாங்க கமெண்ட் பண்றதுக்கே ஒண்ணு இல்லை சமீபத்துல கூட்டணியை பத்தி எல்லாம் நிறைய பேச்சுவார்த்தை நடந்தது இப்ப வந்து வருவாரா வரமாட்டாரன்ற சந்தேகமே வந்துருச்சே சார் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு வந்து இப்போ சந்தேகமே வந்துருச்சுன்னா நீங்க வந்து கொரோனாவுக்கு வந்து அதுக்கு ரீசன் சொல்லணும் ஏன்னா அவருக்கும் வந்து வயசு இருக்குது அவருக்கும் ஹெல்த் இருக்குது இந்த வயசுக்கு மேல இந்த கொரோனா எப்ப முடியும்ன்றது அன்சர்டென்ட்ல இருக்கும் போது இன்னைக்கு எலெக்ஷனும் கிட்ட வரும்போது இன்னைக்கு தேவையில்லாம வந்து இவ்வளவு நாள் வந்து சம்பாதிச்ச நல்ல பேரை அவர் ஒரு எலெக்ஷன்ல வந்து அவர் என்ன என்ன அந்த ரிஸ்க் எடுப்பாரா என்னன்றது பார்த்து அவரு அவர் தான் டிசைட் பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது சரி கடைசியா ஒரு கேள்வி சார் ஊடகத்தின் மீதான ஒரு தாக்குதல் அஹ் தொடர்ந்து இப்ப ரெண்டு நாட்களா நடந்துட்டு இருக்கு அதை பத்தியும் நான் பேசணும்னு நீங்க பதிவிட்டீங்க என்கிட்ட ஊடகத்தின் மீதான தாக்குதல் ஒரு நபர் நடத்திட்டு இருக்காரு அது அதற்கான பதில வந்து நிறைய பேர் எதிர்வினை காட்டிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில ஸ்டாண்ட் வித் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சேவ் ஜேர்னலிசம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கடந்த காலங்கள்ல மக்கள் நீதி மையம் கூட ஊடகத்தின் மீதான விமர்சனத்தை வைத்திருக்கீங்க அதுவும் இந்த கொரோனா காலத்துல அதற்காக நான் ஒரு போஸ்டர் எடுத்து வச்சிருக்கேன் அதை நீங்க பாருங்க முதல்ல மக்களும் பாக்கட்டும் நீங்களே கூட மக்கள் நீதி மையம் ஊடகத்தை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க

எங்களுடைய ஆளை எங்களுடைய இதுலயே வந்து நான் வந்து கண்டிச்சிருக்கிறேன் நான் இதுமேல் பண்ணாதீங்க இந்த மாதிரி இது வந்து இந்த டோனும் சரி கிடையாது இந்த இந்த விதமும் சரி கிடையாது எங்களுடைய எங்களுடைய தலைவர் வந்து யாரையும் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு எங்களை வளர்க்கல எங்களை என்ன வந்து என்ன எங்க எங்கிட்ட பொசிஷன் கொடுக்கும் போது ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னாரு என்ன பண்ணீங்க பண்ண நீங்க வந்து என்ன வேணா உங்களுக்கு மனசுல பட்டதை நீங்க பேசலாம் ஆனா தரக்குறைவா பேசிடாதீங்க எப்பயுமே வந்து அந்த டிகினிட்டி மெயின்டைன் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இத நீங்க கடுமையா கண்டிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க திரு கமலுடைய வார்த்தையும் அதே நான் பதிவிடுறேன் சொல்றீங்க திரு கமலே ஒரு ட்விட்டர் பதிவோ அல்லது அவரே பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ன்றது எங்களுடைய வாதம் நான் அதை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் என்னுடைய கேள்வி இப்ப நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் இந்த வார்த்தை சாலங்கள் ஆய்வு செய்யறோம்ன்ற போறதை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல வந்து நிறைய விஷயத்துல தமிழ்நாடு மேல வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து மதம் மதம் பிடிக்காதது ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு வந்து மதம் மத ரீதியான அரசியல் வந்து இன்னைக்கு இன்னும் ஜாதி ரீதியா அரசியல் பண்ணப்படுது அதுவே அது என்னோட கரெக்ட் கிடையாது வந்து ஹிந்தி மத வந்து அரசியல் நடக்குது அதாவது உங்களுடைய லார்ஜஸ்ட் உங்களை ஈஸியா உங்களை எக்ஸைட் பண்ற விஷயம் வந்து நீங்க வந்து இந்து முஸ்லிம் அப்படின்றது வந்து உங்களை வந்து திசை திருப்புவாங்க அப்படி இல்லைன்னா வந்து நீ வந்து இந்த ஜாதிக்காரங்க நம்ம ரொம்ப நாளா வந்து நம்மள வந்து இது பண்ணாங்க அவங்கள பழி வாங்குறதுக்கு நம்மளால ஒரு ஆள் நிற்க வைப்போம் அவன் அவங்கள பழி வாங்குவான் பழி வாங்குதும் படலம் வந்து தொடரும் இல்லைன்னா வந்து கேஷ் ஃபார் ஓட்டு இந்த மூணு விஷயம்தான் வந்து அரசியல்வாதிங்க நம்புகிற விஷயம் ஏன்னா அவங்க கரப்ஷனை பற்றி பேசினா அவங்க மாட்டிக்குவாங்க அவங்க எல்லா கட்சியுமே கவர்னன்ஸை பற்றி பேசினா மாட்டிக்குவாங்க அதனால மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக இந்த மூணு விஷயத்திலே அவங்க வச்சுக்குவாங்க ஒன்று வந்து மதம் ரீதியான விஷயம் யாரு வந்து இப்போ வந்து ம மைனாரிட்டிஸ் பி பிஜேபியும் சாரி முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியனும் எல்லாரும் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போடும் என்ன நம்ம வி ஷுட் ஃபீல் சேஃப் அப்படின்னு ஒரு ஒரு செட் ஆஃப் வாக்க ஓட்டர்ஸ் ரெண்டாவது செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாதி செட்டான ஓட்டர் நம்மளுடைய ஜாதியை வந்து ரொம்ப நாளாக இவங்க வந்து டாமினேட் பண்ணி நம்மளை துன்புறுத்துனாங்க ஸோ நம்மளால ஒரு ஆள் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கட்டும் அதனால் நம் அப்படின்னு சொல்லி நம்மளே கும்பி நிறுத்துருவாங்க அவன் மேலே வந்துடுவான் ஜாதி மேலே வராது இங்க நம்ம தமிழ்நாட்டில் பாக்கிறது ரொம்ப கண்கூடா பாக்குறோம் இண்டிவிஜுவல்ஸ் கம் அப் ஜாதி தலைவர்கள் மேலே வந்துட்டாங்க ஆனால் ஜாதி அங்கேயே தான் இருக்குது அது வந்து ரெண்டாவது இது மூணாவது வந்து கேஷ் ஃபார் ஓட்டுன்னு அதாவது வந்து ரொம்ப மோசமான விஷயத்துக்கு தள்ளப்பட்டது அரசியல்வாதிகள் இன்னைக்கு நம்புறது வந்து ஹியூமன் மெமரி ஷார்ட் என்ன பிரச்சனைனா பரவாயில்ல கடைசியா வந்து கடைசி மூணு நாள் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் நம்ம ஓட்டை வாங்குவோம் அதுக்கப்புறம் ஓட்டை வாங்க முடியலன்னா இப்போ நார்த்ல புது ஸ்டேட் டெக்னிக் கற்றுக்கினாங்க ஏன்னா அதுக்கப்புறம் எம்எல்ஏவும் எம்பியும் வாங்கிடுவோம் இந்த மாதிரியான நிலையில தான் வந்து போது தவிர ஜனநாயகம் வந்து பணநாயகமாகி ஒரு கேஷ் ஃபார் ஓட்டு வந்து பெருசாகி ஒரு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேம் ஆகி ஒரு கேலி குத்தாயின்னு இருக்குது இந்த ஜனநாயகம் அதை வந்து மீட்டெடுக்கணும்னா மக்களும் முக்கியமான ரோல் பிளே பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து திருந்துவாங்க நான் வந்து சொல்றது ஒன்னே ஒன்று தான் யார் யார் முழு நேரம் அரசியல்வாதிங்க இருக்கிறாங்களோ அரசியல்வாதிகளாம் தோக்கணும் அப்போதான் மக்கள் ஜெயிப்பாங்க ஏன்னா அரசியல்வாதிங்க ஜெயிச்சாங்கன்னா மக்கள் தோத்துருவாங்க மக்கள் ஜெயிக்கணும்னா அரசியல்வாதிங்க தோக்கணும் யார் யாரு முழு நேரம் அரசியல்லே தொழில்ன்னு பண்றாங்களோ அவங்க எல்லாம் தோக்குவாங்கன்னாதான் வந்து ஜனநாயகத்துக்கு நல்ல இல்ல நான் நான் வந்து அந்த ஊடகத்தின் மீதான தாக்குதல் கேட்டிங்க அதுல வந்து பின்புலமே நீங்க அரசியல்வாதிங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க என்னால புரிஞ்சு முடியுது நான் கேக்குறது கமல் முழு நேர அரசியல்வாதியா இல்லையா அத சொல்லுங்க அப்சல்யூட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு நேர அரசியல்வாதி அப்ப முழு நேர அரசியல்வாதி தோக்கணும் சரியா முழு நேர அரசியல்வாதி தோக்கணும் வச்சுக்கோங்க நீங்க அப்படி வந்து இது பண்ணிக்கலாம் இல்ல 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 கரெக்ட் சார் முழு நேர அரசியல்வாதி அவர் வந்து ஒரு ஒரு லீடர் ஒரு பொருத்தவர் வந்து அவர் வந்து அந்த அந்த ரேஞ்சில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வேற வேலையே இருக்காது நானும் அரசியல் பண்ணுவேன் பாக்கெட்ல வந்து படத்தை வச்சுக்குவேன் அப்புறம் வந்து நான் ஒரு குரூப் குரூப் சேர்த்துக்குவேன் இந்த மாதிரி குரூப்பா சேர்த்துக்கிட்டு எல்லா லெவல்லையும் வந்து ஒரு ஒரு ஊர்லயும் வந்து வாரிசு அரசியல் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் அவங்களோட பையனை கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரியே அரசியலே ஒரு தொழிலா எல்லா இடத்துலயும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை வரும் இன்னைக்கு கமல்ஹாசன் வந்து இனிமேல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் சினிமாலையும் நடிகை தேவை இல்ல அவர் அரசியலும் தேவையில்ல அவர் அந்த ஸ்டேஜ் வச்சு கிராஸ் பண்ணிட்டார் ஓகே அதனால நீங்க வந்து வேற மாதிரி அரசியல் நான் நான் கேட்கற கொஸ்டின் நான் நீங்க சொல்ற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் என்னோட இதுல இது பண்றீங்க நீங்க நீங்க புரியுது உங்களுடைய என்னது ஊடக திறமை வந்து எனக்கு புரியுது நான் முழு நேர அரசியல்வாதி இல்ல கமல் மட்டும் எப்படி வேறுபட்டு நிக்கிற அவரும் முழு நேர அரசியல்வாதி மற்ற முழு நேர அரசியவாதி கூட கமல் துவக்கக்கூடாதுன்னா எப்படி அது அவர் எப்படி வேறுபட்டு நிக்கிறா அதாவது சொல்லுங்க முழு நேர அரசியல்வாதி நான் சொன்னது ஒரு அரசியல் தலைவர் மட்டும் கிடையாது அரசியல் இருக்கிற என்டையர் டீம் இருக்குல்ல அந்த டீம் எல்லாரும் சேர்ந்து அரசியல் தான் எனக்கு அரசியல் தான் எனக்கு வந்து ஐடென்டிட்டி அரசியல் தான் எனக்கு ரிட்டர்ன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற பாயிண்ட் தான் நான் எடுத்து வைக்கிறேன் நான் ஓகே இன்னைக்கு இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் இனிமேல பணம் சம்பாதிக்கிற நீடு கிடையாது அதனால அவர் வந்து நேரம் அரசியல்வாதியா இருக்கலாம் ஓகே இப்ப நான் இருக்குன்னா நான் நேரம் அரசியல்வாதியா இருக்க மாட்டேன் எனக்கு வந்து பிசினஸ் இருக்குது நான் அந்த வேலையை தான் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்க டைம் எக்ஸ்ட்ரா இருக்க பணம் தான் நான் வந்து அரசியலுக்கு நான் போட முடியும் நான் எல்லாரும் எல்லா வாழ்க்கையில சாதிச்சவங்ககிட்ட எல்லாம் கேட்கறது உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா டைமையும் உங்களுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா பணத்தையும் சமுதாயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்க அது எந்த சமுதாயம் நீங்க நீங்க எப்படின்றது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அது அரசியலா இருக்கலாம் இல்லைன்னா பொது சேவையா இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு என்ஜிஓஸ்க்கு சப்போர்ட் பண்றதா இருக்கலாம் எது வேணா அது உங்க உங்களோட டிசிஷன் நான் இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் தப்புன்னு நான் சொல்றதுக்கு நான் கிடையாது ரைட் சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் நீங்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் புது விதமான நானும் கேள்விகள் கேட்டேன் ஓபனா டேரா பேசிருக்கீங்க இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்றாங்க மக்கள் நீதிமயத்தை பற்றி அப்படின்னு பார்ப்போம் இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு குமரவேல் சார் நன்றி வணக்கம் மாதேஷ் மீண்டும் சந்திப்போம்